ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சொன்ன சமையல் இன்றைக்கி சிக்கன் செமி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்குறீங்களா நம்ம எந்த விதமான மசாலா பொருளுமே வறுக்க போகிறது இல்லை அரைக்க போகிறதில்ல அது மட்டும் இல்லாமல் கடைகளில் எந்த விதமான மசாலாவும் வாங்கி சேர்க்க போகிறதில்ல வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் நம்ம இந்த சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து நல்லா சூடாகி வரட்டும் சூடாகி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்டார்பூ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து எல்லா பொருட்களுமே நல்லா வந்து வறுத்து பொறிஞ்சு வரட்டும் நல்லா வறுத்து பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொன்னிறமாக நம்மளுக்கு பொறிஞ்சு வந்தால் தான் அதோடய டேஸ்ட்டுன்னு நல்லா ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் நல்லா அப்புறமா இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கரலாம் அதனால நம்ம வந்து வெங்காயத்தை எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ நல்லா பொடியாக கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும் இப்போ வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கிக்கரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி எத்தனை தக்காளி நான் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து அளவுக்கு வதங்கி வரணும்னு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியான ஒரு பதத்துக்கு வதங்கி வரணும் அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுரலாம் நம்ம உப்பு சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமாக நம்மளுக்கு தக்காளி வதங்கி வந்துடும் இப்போ இதை வதக்கியாச்சு கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே விட்டுறலாம் அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி ஈஸியாக வதங்கி வரும் எல்லா பொருட்களுமே நல்லா சாஃப்டாக வதங்கி வந்தால் தான் நம்மளுக்கு நல்லா ஒரு கிரேவி டைப் நல்லாவே சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் இப்போ நல்லா தக்காளியும் நல்லா ஜூஸியாக நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூளும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விடலாம் இந்த எண்ணெயிலேயே நம்மளுக்கு நல்லா மசாலா பொருள்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரும்போது நம்மளுக்கு பச்சை வாசனையும் போயிடும் மிளகாய்த்தூள் மல்லித்தூளில் உள்ள பச்சை வாசனையும் போயிடும் அதே சமயத்தில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்ம நல்லா மசாலா பொருள்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு எண்ணெய்யும் எந்தளவுக்கு நல்லா ஓரங்களில் பிரிஞ்சு வந்துருச்சுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணிடலாம் நான் சிக்கனை எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் முக்கால் கிலோவுக்கு தேவையான அளவுகள் தான் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் இப்போ வந்து சிக்கனை நல்லா ஒரு நாலஞ்சு டைம் கழுவிட்டு மஞ்சள் தூளும் சேர்த்து போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை நம்ம வந்து இந்த மசாலா பொருளில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுடலாம் இந்த சிக்கனுக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டுமே நம்மளுக்கு வேகிறதுக்கு கரெக்டாக போதுமான அளவாக இருக்கும் பாருங்க நல்லா இந்த மசாலா கோட்டானதுக்கு அப்புறமா இப்ப வந்து நம்ம ஜீரகத்தூள் மிளகு தூள்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகு தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் பாருங்க இப்ப இந்த மசாலா தூள்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி இலைகளை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு சிக்கன் எதுவுமே வேகலை இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நம்ம சிக்கன் வேக வைக்கும் போது அந்த கொத்தமல்லி இலைகளில் இருக்கக்கூடிய நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா சிக்கனில் இறங்கி செம அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம இப்போ சேர்த்துருக்க மிளகுத்தூள் கரம் மசாலா தூள் எல்லாமே கொத்தமல்லி இலைகளெலாம் எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டுடலாம் பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டலாம் ஆனால் ஊடால் ஒரு ரெண்டு டைம் மட்டும் நல்லா கிளறி விட்டுக்குங்க பாருங்கள் ஒரு கால் மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பரான சிக்கன் நம்மளுக்கு செமி கிரேவி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னா செம்மையாக கம கமன்னு வாசனையாக இருக்குது இது எல்லாத்து எல்லாத்துக்கூடையுமே செம டேஸ்ட்டாக இருக்கும் கூடையும் டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்து கூடையும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு புலாவ் ரைஸ்லாம் நம்ம எதாவது வச்சிருந்தோம்னா அது கூட எல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் பாருங்க இப்போ நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆயிருச்சு கடைசியாக கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு லைட்டாக ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டிட்டு நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டா சும்மா அட்டகாசமான செமி கிரேவி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாருமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ